என் நல்லதுக்காக பார்த்திய விட்டு போன்னு சொல்றீங்க. கரெக்ட், நான் நம்பிட்டேன். உங்க பெருந்தன்மைக்கு என்னோட பாராட்டுகள். இத பாரு, இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ என்ன முடிவெடுத்திருக்க? நீ பார்த்திய விட்டு எப்ப போற? ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நீ இன்னைக்கு போயிட மாட்டியா நாளைக்கு போயிட மாட்டியான்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ அவனை விட்டு போற மாதிரியே தெரியலையே. நீ அவன் கூட இருக்கிறது எனக்கு பயமா இருக்கு. உன்னால அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் நெஞ்செல்லாம் பதட்டமா இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு நான் என்ன சிங்கமா புலியா பார்த்தி ஏதாவது பண்றதுக்கு? நீ சிங்கமா இருந்தாலும் புலியா இருந்தாலும் எனக்கு பயம் இல்ல. ஆனா நீ ஒரு அசிங்கம். இப்படி ஒரு பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே, அவன் என்ன கேட்ட கூடாது. அதுக்குதான் சொல்றேன். நிஜமா சொல்லணும்னா உங்களை பார்த்தாதான் அத்தை எனக்கு அசிங்கமா இருக்கு. அதுவும் பொதுவா அத்தைங்கிறவங்க அம்மா அடுத்த ஸ்தானத்துல இருப்பாங்க. ஆனா நீங்க ஏதோ விரோதிய நடத்துற மாதிரி என்ன நடத்துறீங்க. அன்பு, இறக்கம், கருணை இதெல்லாம் உள்ளடங்கினவங்க தான் ஒரு தாயா இருக்க முடியும். ஆனா அது எதுவுமே இல்லாம நீங்க இப்படி நடந்துக்கிறது தான் அத்தை அசிங்கமா இருக்கு.